அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு நாம் தரம் பத்தின் ஏழாவது அழகான மூலகங்களினதும் சேர்வைகளினதும் அளவறிதல் எனும் அழகை கற்க உள்ளோம். இவ்வழகில் அணுத்திணிவழகு, சாரணத்திணிவு, சார் மூலக்கூற்று திணிவு என்பன பற்றி ஆராய்வோம். அன்பார்ந்த மாணவர்களே, அன்றாட வாழ்வில் நாம் திணிவை அளப்பதற்கு பயன்படுத்தும் அளவீடுகள் பற்றி நினைவு கூறுவோம். அதாவது, திணிவை அளப்பதற்காக நாம் கிலோகிராம், கிராம், மில்லிகிராம் போன்ற அலகுகளை பயன்படுத்துகின்றோம். இங்கு திணிவை அளக்க பயன்படும் அலகுகளில் எட்ரோகிராம் ஆனது மிகச்சிறிய அலகாக காணப்படுகின்றது. அதாவது, ஒரு எட்ரோகிராம் ஆனது 10^18 கிராமுக்கு சமனாகும். இதுவே திணிவை அளக்க பயன்படும் அலகுகளில் மிகச்சிறிய அலகாகும். இனி நாம் பின்வரும் பொருட்களை அளக்க பயன்படும் அலகுகள் பற்றி சிறிது நோக்குவோம். அதாவது, மருந்து வில்லைகள், பயிற்சி குப்பிகள், சிமெண்ட் பேக், கார், கார்பனீர் ஒட்சைட்டு மூலக்கூறு, ஹீலியம் அணு போன்றவற்றின் திணிவுகளை நாம் ஒரே அலகால் அளப்பதில்லை. அதாவது, மருந்து வில்லைகள் மில்லிகிராமிலும், பயிற்சி குப்பிகள் கிராமிலும், சிமெண்ட் பேக் கிலோகிராமிலும், கார் மெட்ரிக் டன்னிலும் அளக்கப்படுகின்றது. அதேபோல் கார்பனீர் ஒட்சைட்டு மூலக்கூறு, ஹீலியம் அணு என்பவற்றின் திணிவுகளை நாம் எவ்வளகால் அளப்பது எனும் வினா எம் மனதில் எழுகிறது. அதனை நாம் கிராமில் அளக்கும்போது இவ்வாறு மிகச்சிறிய பெருமானமே பெறப்படும். இவற்றை கணித்தல்களில் பயன்படுத்துவது கடினமாகும். எனவே நாம் எட்ரோகிராமை பயன்படுத்தி அளக்கும் போதும் அணுக்களின் திணிவுகளுடன் ஒப்பிடும்போது எட்ரோகிராமும் மிகப்பெரிய அலகாகவே உள்ளது. எனவே எட்ரோகிராமினால் அணுக்களின் திணிவை அளப்பதும் சாத்தியமில்லை. எனவே நாம் அணுக்கள் மிக நுண்ணியவை என்பதாலும், அவற்றின் திணிவை சாதாரண அலகுகளில் அளப்பது கடினம் என்பதாலும், இப்பிரச்சினையை நிவர்த்தி செய்ய விசேட அளவீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும். அவ்விசேட அளவீட்டு முறையே அணுத்திணிவலகாகும். அணுத்திணிவலக என்பது கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 1/12 திணிவுக்கு சமனானதாகும். இனி அணுத்திணிவலகை கணிக்கும் முறையையும் அதன் பெருமானத்தையும் பார்ப்போம். உதாரணமாக, கார்பன் அணு ஒன்றின் திணிவு 1.9933 × 10^23 கிராம் ஆகும். அணுத்திணிவலகு என்பது கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 1/12 என்பதால், 1.9933 × 10^23 கிராமை நாம் 12 வகுக்கும்போது அணுத்திணிவலகு பெறப்படும். அதாவது, 1.67 × 10^24 கிராம் என பெறப்படுகின்றது. இது மட்டன் தட்டப்பட்ட பெருமானமாகும். சில வேளைகளில் 1.66 × 10^24 கிராம் எனவும் தரப்படலாம். அணுத்திணிவலகின் பெருமானம் தரப்படலாம். இவை அணுத்திணிவலகின் நியம பெருமானங்களாகும். 1.66 × 10^24 கிராம் அல்லது 1.67 × 10^24 கிராம் என்பன அணுத்திணிவலகின் நியம பெருமானங்களாகும். நாம் எவ்வகையான அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இப்பெருமானத்தை பயன்படுத்தலாம். அடுத்ததாக, ஆரம்ப காலத்தில் அணுத்திணிவலகாக மிகச்சிறிய திணிவுடைய அணுவான ஐதரசன் அணு ஒன்றின் திணிவே பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தற்காலத்தில் கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 1/12 திணிவே அணுத்திணிவலகாக கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக நாம் சாரணத்திணிவு பற்றி நோக்குவோம். அதாவது, சாரணத்திணிவு என்பது அணு ஒன்றின் திணிவை அணுத்திணிவலகின் மடங்குகளில் குறிப்பிடல். அதாவது, அணு ஒன்றின் திணிவிற்கும் அணுத்திணிவலகிற்கும் இடையிலான விகிதம் அதன் சாரணத்திணிவாகும். இங்கு காட்டப்பட்டுள்ள இரு சமன்பாடுகளையும் பிரயோகித்து நாம் அணு ஒன்றின் சாரணத்திணிவை கணிக்கலாம். அதாவது, கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 1/12 என்பது அதன் அணுத்திணிவலகாகும். எனவே மூலக அணு ஒன்றின் திணிவை அணுத்திணிவலகால் வகுக்க சாரணத்திணிவு பெறப்படும். சாரணத்திணிவிற்கு அலகில்லை, ஏனெனில் இது ஓர் சார்பு பெருமானமாகும்.
இனி நாம் உதாரணத்தை நோக்குவோம். இங்கு ஒட்சிசன் அணுவின் சாரணு திணிவை துணியும் முறை தரப்பட்டுள்ளது. இங்கு ஒட்சிசன் அணுவின் திணிவு 2.66 தர 10^23 கிராம் ஆகும். அத்திணிவை கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவின் 1/12 வகுக்கும் போது 16.02 என பெறப்படுகின்றது. இது ஒட்சிசன் அணுவின் சாரணு திணிவாகும். இதனை அண்ணளவாக நாம் 16 என்கிறோம். ஆகவே ஒட்சிசனின் சாரணு திணிவு 16 ஆகும். அடுத்ததாக சோடியத்தின் சாரணு திணிவு துணியும் முறையை பார்த்தால், இங்கு சோடியம் அணுவொன்றின் திணிவு 3.819 தர 10^23 கிராம் ஆகும். அத்திணிவு அணுத்திணிவலகான 1.67 தர 10^24 கிராமினால் வகுக்கப்படும் போது 23 என பெறப்படுகின்றது. எனவே சோடியத்தின் சாரணு திணிவு 23 ஆகும். இவ்வாறு கணித்தல்கள் மூலம் பெறப்பட்ட சாரணு திணிவுகள், சில மூலகங்களின் சாரணு திணிவுகள் இங்கு அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளன. அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வட்டவணை உங்களின் பாடசாலை இலவச பாடநூலில் பக்கம் 131 உள்ளது. அத்தோடு இங்கு இரு வினாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவை சாரணு திணிவை கணித்தல் சம்பந்தமான அதனோடு தொடர்புடைய இரு வினாக்களாகும். அவற்றை உங்கள் பயிற்சி கோப்பையில் பிரதி செய்து அதற்கான விடையையும் எழுதுங்கள். அடுத்ததாக நாம் சார் மூலக்கூற்று திணிவு பற்றி பார்ப்போம். சார் மூலக்கூற்று திணிவு, இதனை சூத்திர திணிவு எனவும் அழைக்கலாம். இதுவும் சாரணு திணிவை ஒத்தது. அணுக்கள் அல்லாமல் மூலக்கூறுகளுக்கு பயன்படும் சொல்லாகும். அதாவது மூலக்கூறொன்றின் திணிவிற்கும் அணுத்திணிவலகிற்கும் இடையிலான விகிதம் அதன் சார் மூலக்கூற்று திணிவாகும். சார் மூலக்கூற்று திணிவிற்கும் அலகில்லை, ஏனெனில் இதுவும் ஓர் சார்பு பெறுமானம் ஆகும். அடுத்ததாக நாம் உதாரணத்தை நோக்குவோம். இங்கு கார்பனீர் ஆக்சைடு வாயு மூலக்கூறொன்றின் சார் மூலக்கூற்று திணிவை துணியும் முறை தரப்பட்டுள்ளது. இங்கு கார்பனீர் ஆக்சைடு மூலக்கூறின் திணிவிற்கும் அணுத்திணிவு அலகிற்குமான விகிதம் அதன் சார் மூலக்கூற்று திணிவாகும். இங்கு கார்பனீர் ஆக்சைடு மூலக்கூறின் திணிவு 7.31 தர 10^24 கிராம் ஆகவும், அணுத்திணிவலகு கார்பன் 12 சமதானி அணுவொன்றின் திணிவின் 1/12 என்பதையும் சமன்பாட்டில் பிரயோகிக்கும் போது கார்பனீர் ஆக்சைடு மூலக்கூறின் சார் மூலக்கூற்று திணிவு 44 என பெறப்படுகின்றது. எனவே கார்பனீர் ஆக்சைடு வாயு மூலக்கூறொன்றின் சார் மூலக்கூற்று திணிவு 44 ஆகும். அடுத்ததாக நாம் நீர் மூலக்கூறொன்றின் சார் மூலக்கூற்று திணிவை துணியும் முறையை பார்ப்போம். இங்கு நீர் மூலக்கூறொன்றின் திணிவிற்கும் அணுத்திணிவலகிற்கும் இடையிலான விகிதம் அதன் சார் மூலக்கூற்று திணிவாகும். இங்கு நீர் மூலக்கூறொன்றின் திணிவு 2.99 தர 10^23 கிராம் ஆகும். அதனை அணுத்திணிவலகான 1.66 தர 10^24 கிராமினால் வகுக்கும் போது விடையாக 18 பெறப்படுகின்றது. எனவே நீர் மூலக்கூறின், அதாவது H2O மூலக்கூறின் சார் மூலக்கூற்று திணிவு 18 ஆகும். அடுத்ததாக நாம் நீர் மூலக்கூறொன்றின் சார் மூலக்கூற்று திணிவை துணியும் மற்றொரு முறையை நோக்குவோம். இங்கு நீர் மூலக்கூறின் சார் மூலக்கூற்று திணிவானது நீர் மூலக்கூறின் திணிவிற்கும் அணுத்திணிவலகிற்கும் இடையிலான விகிதமாகும் எனும் சமன்பாடு காட்டப்பட்டுள்ளது. இங்கு நீர் மூலக்கூறில், அதாவது H2O மூலக்கூறில் 2 ஐதரசன் அணுக்களும் 1 ஒட்சிசன் அணுவும் காணப்படுகின்றது. ஆகவே மேலுள்ள இச்சமன்பாட்டை நாம் பின்வருமாறு எழுதலாம். அதாவது 2 ஐதரசன் அணுக்களின் திணிவினதும் 1 ஒட்சிசன் அணுவின் திணிவினதும் கூட்டுத்தொகையை அணுத்திணிவலகால் வகுத்தல் என்பது நீர் மூலக்கூற்றின் சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனாகும் என எழுதலாம். அடுத்ததாக இச்சமன்பாட்டை நாம்
ஐதரசன் அணுவின் திணிவின் கீழ் அணுத்திணி வலகு தர 2 சக ஒட்சிசன் அணுவின் திணிவின் கீழ் அணுத்திணி வலகு தர 1. இங்கு 2 ஐதரசன் அணுக்களும் ஒரு ஒட்சிசன் அணுவும் காணப்படுவதால் ஐதரசன் அணுவின் திணிவின் கீழ் அணுத்திணி வலகு தர 2 சக ஒட்சிசன் அணுவின் திணிவின் கீழ் அணுத்திணி வலகு தர 1 என எழுதலாம். இங்கு ஐதரசன் அணுவின் திணிவின் கீழ் அணுத்திணி வலகு என்பது ஐதரசன் அணுவின் சாரணு திணிவாகும். அதேபோல் ஒட்சிசன் அணுவின் திணிவின் கீழ் அணுத்திணி வலகு என்பது ஒட்சிசனின் சாரணு திணிவாகும். எனவே நாம் இதனை ஐதரசனின் சாரணு திணிவை 2 பெருக்கி ஒட்சிசனின் சாரணு திணிவை 1 பெருக்கி வரும் விடைகளை கூட்ட வருவது நீர்மூலக்கூறின் சார்மூலக்கூற்று திணிவுக்கு சமனாகும் என எழுதலாம். எனவே இதன் அடிப்படையிலும் கணித்தல் செய்கையை செய்யும்போது ஐதரசன் அணுவின் சாரணு திணிவு 1, அதனை 2 பெருக்க 2 விடையாக வரும். ஒட்சிசன் அணுவின் சாரணு திணிவு 16, அதனை 1 பெருக்க 16 பெறப்படும். 2 16 + 2 கூட்டும் போது எமக்கு 18 விடையாக பெறப்படும். ஆகவே நீர்மூலக்கூறின் சார்மூலக்கூற்று திணிவு 18 ஆகும். பெரும்பாலும் கணித்தல்களில் இம்முறை மூலமே அணுக்களின் சாரணு திணிவுகள் தரப்பட்டு சார்மூலக்கூற்று திணிவுகளை கணிக்கும்படியான கணித்தல்களே பெரும்பாலும் எமக்கு கணித்தல்களில் வரும். அதன் அடிப்படையில் அடுத்ததாக நாம் கல்சியம் கார்பனேட்டின் சார்மூலக்கூற்று திணிவை துணியும் முறையை பார்ப்போம். அதாவது கல்சியம் கார்பனேட்டின் மூலக்கூற்று சூத்திரம் CaCO3 என்பதாகும். இங்கு ஒரு கல்சியம் அணுவும் ஒரு கார்பன் அணுவும் 3 ஒட்சிசன் அணுக்களும் காணப்படுகின்றன. அத்தோடு கல்சியத்தின் சாரணு திணிவு 40, கார்பனின் சாரணு திணிவு 12, ஒட்சிசனின் சாரணு திணிவு 16 ஆகும் என்பதாகும். எனவே ஒவ்வொன்றினதும் சாரணு திணிவுகளை அவற்றின் அணுக்களின் எண்ணிக்கையால் பெருக்கி வரும் விடைகளை கூட்ட கல்சியம் கார்பனேட்டின் சார்மூலக்கூற்று திணிவு பெறப்படும். அதாவது 40 + 1 = 40 சக கார்பன் 12 + 1 = 12 ஒட்சிசன் 16 + 3 = 48 இது 3 கூட்ட 100 பெறப்படும். இதற்கமைய கல்சியம் கார்பனேட்டின் சார் மூலக்கூற்று திணிவு 100 ஆகும். அடுத்ததாக இங்கு சில வினாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவை சார் மூலக்கூற்று திணிவுகளை கணித்தல் சம்பந்தமானவை ஆகும். இவற்றை உங்கள் பயிற்சி கோப்பையில் பிரதி செய்து சாரணு திணிவுகள் தரப்பட்டால் சார்மூலக்கூற்று திணிவு கணிக்கும் முறையை பயன்படுத்தி இவற்றுக்கான விடைகளை உங்கள் பயிற்சி கோப்பையில் எழுதுங்கள். நன்றி.